வறுமையில் வாடினாலும் யாரிடமும் கடன் வாங்கியதில்லை மாசிலாமணி. உடம்பு முடியாமல் போனாலும் வீட்டு வேலைக்கு போகாமல் இருந்ததில்லை மாசிலாமணி. எந்த குறையும் சொல்லாமல் குடும்ப சுமையை சுமக்கிறார் மாசிலாமணி. எங்கள் அம்மானாலே வீட்டு வேலை செய்கிற மாசிலாமணின்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ எங்கள் அம்மா பவர் லிஃப்டர் மாசிலாமணியாக தான் எல்லாத்துக்கும் தெரியுது. மாசிலாமணி மகள் தரணி சொன்னதை கேட்டிங்களா? அது எப்படி வீட்டு வேலைக்கு போகிற பொண்ணு திடீர்னு பளு தூக்குற போட்டியில் சாதனை படைக்க முடியும்? 40 வயதாகிற மாசிலாமணிக்கு கோவை குடியமுத்தூர் தான் சொந்த ஊர். அவங்களுக்கு 3 பொண்ணுங்க. ஒரு பிள்ளையை கட்டி கொடுத்தாச்சு. மற்ற 2 பேரும் 11-12 வகுப்பு படிக்கிறாங்க. கணவர் கூலி தொழிலாளி. அவர் கொடுக்குற பணம் மளிகை சாமான் வாங்க கூட பத்தாது. அதனால மாசிலாமணி வீட்டு வேலைக்கு போக ஆரம்பிச்சாங்க. ஒரு வீட்டில் ஓனரோட மகள் தினமும் ஜிம்முக்கு போவாங்க. அதை பார்த்து மாசிலாமணிக்கும் ஆசை வந்துச்சு. தன்னோட ஆசையை ஓனர் மகள்கிட்ட சொன்னாங்க. வீட்டு வேலை செய்கிறவங்க கடுமையாக நடத்தாம நட்பாக பழகினதுனால அடுத்த நாளே மாசிலாமணியை ஜிம்மில் சேர்த்து விட்டாங்க ஓனரோட மகள். செலவையும் பார்த்துக்கிட்டாங்க. இந்த வயசில் இதெல்லாம் தேவையா? வேலையை விட்டுட்டு ஜிம் எதுக்கு? உடம்ப குறைச்சி இப்போ என்ன செய்ய போற அப்படின்னு கணவர் பக்கத்து வீட்டுக்காரங்கன்னு எல்லாரும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க. மாசிலாமணி அதை பற்றியெல்லாம் கண்டுக்கல. தனக்கு கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டாங்க. அம்மாவோட ஆசையை புரிஞ்சுக்கிட்டு மகள்களும் ஆதரவு கொடுத்தாங்க. 3 பிள்ளைங்க எனக்கு. 3 பிள்ளைகளை நான் காப்பாற்றுறதே அந்த வீட்டு வேலை பார்த்தா. இப்போ ஒரு பிள்ளைக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கோம்னு எனக்கு 2 பொண்ணுங்க இருக்காங்க. 2 பொண்ணுமே இப்போ 11-11 படிக்கிறாங்க. சுண்டக்காமத்து ஸ்கூலில் தான் படிச்சுட்டு இருக்காங்க. அவங்களும் ஸ்கூலில் தான் மத்தியானம் சாப்பாடே அவங்களுக்கு அந்த மாதிரி தான் இருக்குங்க. அந்த சூழ்நிலை தான் நான் இந்த இதிலேருந்து வந்திருக்குங்க. நான் வேலை செய்கிற வீட்டில் எனக்கு ஹெல்ப் பண்ணி அவங்க நான் பே பண்ணுறேன் நீங்கள் போங்கக்கான்னு சொன்னாங்க. மாசிலாமணியின் திறமை ஜிம் மாஸ்டர் சிவகுமாருக்கு தெரிஞ்சது. பளு தூக்கும் போட்டியில் கலந்துக்க பயிற்சி கொடுத்தாரு. மாசிலாமணியோட மகள் தரணியும் விரும்பினதுனால அவளையும் சேர்த்துக்கிட்டாரு. எதுக்கும் சிவகுமார் காசு வாங்கலை. பயிற்சியின் போது மாசிலாமணியும் மகளும் புரத சத்துள்ள சாப்பாடுன்னு ஸ்பெஷல் உணவு எதுவும் எடுத்துக்கல. வழக்கமாக தினமும் சாப்பிட்ற கஞ்சி சாதம் குழம்புன்னு தான் சாப்பிட்டாங்க. போன மாதம் தமிழ்நாடு பவர் லிஃப்டிங் சங்கத்தோட மாநில அளவிலான பளு தூக்கும் போட்டியில் 63 கிலோ எடை பிரிவில் 77.5 கிலோ எடை தூக்கி மாசிலாமணி தங்கப்பதக்கம் ஜெயிச்சாங்க. மகள் தரணி 47 கிலோ எடை பிரிவில் 72.5 கிலோ எடை தூக்கி அதே போட்டியில் வெண்கலப் பதக்கம் ஜெயிச்சாங்க. மற்ற கேமும் கூட இந்த டீம் கேமாக இருக்குதுங்க. இது வந்து இண்டிவிஜுவல் தனிப்பட்ட ஒரு தனிப்பட்ட திறமையை வெளிக்கொண்டு வர்றது. அதனால் பெண்கள் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. இந்த பெண்கள் இதில் வந்தாங்கன்னா இனி நிறைய பெண்கள் வரக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அவங்க வரப்போ இதில் வந்து தனி அந்தஸ்து இவங்களுக்கு தனியாக இது கிடைக்கும். இதில் அந்த மாதிரி வாய்ப்புகள் இதில் நிறைய விஷயம் இருக்குது. அப்போ இந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் இதில் நிறைய இருக்குதுங்க. காலேஜ் இதில் படிக்கிறதுக்கு வேலை வாய்ப்பு, ரயில்வேலை இதில் வேலை வாய்ப்புலாம் நிறையா இருக்குது. அப்படி வரும்போது வந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா டெவலப் பண்ணுறாங்களாங்க. கமெண்ட்ஸ்லாம் நிறையா பார்த்துருக்குங்க. வீட்டு வேலை செய்கிறவங்களை அப்படி என்ன வீட்டு வேலை என்ன வீட்டில் வேலை செய்கிறது என்ன அப்படியெல்லாம் இல்லைங்க. வீட்டு வேலை செய்கிறவ வீட்டு வேலை செய்கிறோம்னு எங்கள்கிட்ட சொல்லிட்டு இருந்தவங்க இப்போ அந்த வீட்டு வேலை மறந்து இந்த பொருளில் நேஷனல் இது கோல்டு மெடல் அடிச்சிருக்கா, கோல்டு மெடல்ஸில் அடிச்சிருக்கா, இந்த இது வந்து இன்னும் பேசிகிட்டு தான் இருக்காங்க. எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. என் பொண்ணுங்களுக்கு இது ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. வீட்டு வேலை செஞ்சிட்ருக்கிறவ அப்படின்ட்டு இருந்தேன். உங்கள் அம்மா கோல்டு மெடல், அவங்க அம்மா கோல்டு மெடல் அது சொல்கிற அளவுக்கு எனக்கு ரொம்ப பேர் கிடச்சது ரொம்ப சந்தோஷங்க. எங்கள் மாஸ்டருக்கு இதுக்கு நன்றி சொல்கிறேங்க. திருச்சி மட்டும்தான் போயிருக்குங்க. திருச்சியிலேயே நான் இந்தளவுக்கு ப்ரைஸ் ஃபஸ்ட்டு கோல்டு மெடல் அடிச்சுட்டு வந்திருக்கேன்னா இன்னும் நான் வெயிட் லிஃப்டிங்கில் கோல்டு மெடல் அடிச்சுட்டு இன்னும் நான் நிறைய செய்வேங்க. எங்கள் மாஸ்டர் அந்தளவுக்கு எங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. இன்னும் கோல்டு மெடல் இன்னும் நிறைய அடிப்பேங்க. இன்னும் அடுத்தடுத்த லெவலுக்கு எங்கள் மாஸ்டர் எங்களை கொண்டு வருவாங்க. எங்கள் மாஸ்டர் பேரை நாங்கள் கெடாமல் இன்னும் கொண்டு போவாங்க. எனக்கு அந்தளவுக்கு எங்களுக்கு ஆர்வம் ஜாஸ்தி. எனக்கு மாஸ்டர் அந்தளவுக்கு நல்லா ட்ரைனிங் கொடுக்குறாங்க. வாழ்க்கையில் எல்லாருக்கும் கஷ்டம் இருக்கும். ஆனால் அதை காரணம் காட்டி நம்ம லட்சியங்களை தொலைச்சிடக்கூடாது. எத்தனை நாள் ஆனாலும் அதுக்காக போராடணும். வாய்ப்புகளை பயன்படுத்திக்கணும். அப்போ நீங்களே நினைக்காத திருப்பங்கள் ஏற்படலாம். உடம்பை குறைக்க ஜிம் போனன்னா இப்போ பளு தூக்கும் வீராங்கனைன்னு பெருமையாக சொல்கிறாங்க மாசிலாமணி.